எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியர்களை தேடி ஒரு பயணம்ன்ற காணொலி தொடர்ல இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற பாண்டிய மன்னன் பரகுண பாண்டியர், இவரை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க இவருடைய வரலாற பார்ப்போம். இவருடைய ஆட்சி காலம்ன்றது கிபி 792 835 வரைக்கும் இருந்துச்சுங்க. கடந்த பதிவில் நம்ம பார்த்த சீமாரன் ஸ்ரீபல்லவ பாண்டியரோட தந்தை தான் இந்த வரகுண பாண்டியர். இவருடைய பேரன் பெயரும் வரகுணன் தாங்க, அதாவது ஸ்ரீபல்லவ பாண்டியருடைய மூத்த மகன். வரகுண பாண்டியரோட தந்தை பெயர் இரண்டாம் ராசசீமன், பாட்டனார் பெயர் சடையவர்மன். இவருக்கு மாறன் சடையன் அப்படின்ற சிறப்பு பெயரும் உண்டுங்க. வரகுண பாண்டியரை பத்தி கொற்றவர்கள் தொழுக்கலர்கள் கோவரகுணன் மகாராசன் அப்படின்னு சிம்மனூர் செப்படில குறிப்பிட்டிருக்காங்க. வரலாற்று சம்பவங்களை சமகாலத்துக்கு கடத்தி கொண்டு வர்றதுல கல்வெட்டுகளுக்கு முக்கியமான பங்கு உண்டுங்க. அந்த வகையில ஒட்டுமொத்த பாண்டிய மன்னர்கள்லயே வரகுண பாண்டியர் காலத்துல உள்ள கல்வெட்டுகள் தான் அதிகமா இருக்குது. இவருடைய நான்காம் ஆட்சி கால கல்வெட்டுகள் சோழ நாடான திருவியலூர் திருநைதானம் ஊர்லையும், இவருடைய 6வது 8வது வருட ஆட்சி கால கல்வெட்டுகள் ஆடுதுறை கும்பகோணம் செந்தலை ஊர்லையும், 11வது ஆண்டு ஆட்சி கால கல்வெட்டுகள் திருச்சிராப்பள்ளி திருக்கோடிக்கா ஊர்லையும் செதுக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பா இருக்குதுங்க. இப்படி சோழ நாடு முழுவதும் கல்வெட்டு குவியலை குவிச்சு வச்சிருக்கும் பாண்டியரோட ஆதிக்கம் சோழ நாட்டுல எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம பல்லவ மன்னன் நந்திவர்மனோட போர் செஞ்சு வென்று தொண்டை மண்டலத்தையும் தன்னோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துடுறாரு. வரகுண பாண்டியரோட இறுதி காலத்துல நந்திவர்மன் மறுபடியும் தொண்டை மண்டலத்தை மீட்டெடுத்ததாலதான் வரகுண பாண்டியரோட மகன் ஸ்ரீபல்லவ பாண்டியர் பல்லவ மன்னரை எதிர்த்து நிறைய போர்களை செஞ்சு தொண்டை மண்டலத்தோட ஆட்சியை பிடிச்சிடுறாரு. திருவாதவோர் அடிகளாகிய மாணிக்க வாசகர் வரகுண பாண்டியரோட இருந்த சமயம் பாண்டியரை பத்தி சிச்சம்பல கோவையில ரெண்டு பாடல்கள் பாடியிருக்காரு. அந்த பாடல்ல பாண்டிய மன்னன் வரகுணன் போர் தொடுத்து போனால் பகைவர்களோட தேர்கள் பின்வாங்கி போக கூட முடியாது, இவன் சிச்சம்பலத்து இறைவனை தவிர பிற தெய்வத்தை வணங்காதவன், புயலன சடை உடையவன் சிச்சம்பலத்து இறைவன், அவனை வணங்கும் வரகுணன் யானை படையை கொண்டு பகைவர் மதிலை எரிப்பான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. வரகுண பாண்டியருடைய ஆட்சி பத்தி திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் தளபதி சமுத்திரம் கழுகுமலை ஏர்வாடின்னு பல ஊர்கள்ல கல்வெட்டுகள் நிறைய இருக்குதுங்க. 43 வருஷம் ஆட்சி செஞ்ச வரகுணன் கிபி 835வது வருஷம் தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு. பாண்டியர்களை தேடி ஒரு பயணம் தொடரும். நன்றி.